அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் 2 நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த செப்டம்பர் 2 என்ன அப்படின்னா உலக தேங்காய் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க. அதாவது 1998 இந்தோனேஷியாவை வந்து தலைமையிடமாக கொண்ட ஜகதாவை தலைமையிடமாக கொண்ட இடங்கள் நடைபெற்ற அந்த மாநாட்டில் தான் செப்டம்பர் 2 வந்து உலக தேங்காய் நாளாக கொண்டாட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டதுங்க. வறுமை குறைப்பு அந்த குறைக்க செய்யக்கூடிய ஒரு பொருளாக தான் வந்து நம்ம தேங்காயை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த சேச்சுரேட் கொழுப்பு வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. நாம் என்ன பண்ணுறோம், நிறைய பேர் வந்து இந்த தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம லைட்டாக வந்து சூடுபடுத்தி நம்முடைய வாய் கொப்பளித்து வந்தோம் அப்படின்னா வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றம், அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த கறைகள் மற்றும் சில அந்த இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நீங்கும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயே வந்து நம்ம பயன்படுத்துகிறதே, அதாவது அப்போலாம் சமையலுக்கு வந்து தேங்காய் எண்ணெயை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து யாருமே அதை பயன்படுத்துறது இல்லை என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு செய்திங்க. இந்த தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கை காலுக்கு மட்டும் தடவிட்டு அப்படியே அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து தலையில் வந்து நம்ம லைட்டாக அப்ளை பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. தேங்காய் எண்ணெயை வந்து நம்மளுடைய அந்த மேற்பகுதி வந்து நல்லா படுகிற மாதிரி நம்ம வந்து எண்ணெயை வந்து தடவணும். அப்போனா தான் வந்து இந்த முடி உதிர்க்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து அதோடைய உறுதித்தன்மையை வந்து அது நிலைப்படுத்துங்க. நம்ம வந்து முடி உதிர்ந்தால் அந்த இடத்துல தேங்காய் எண்ணெயை தடவணும் அப்படின்னா முடி வளரக்கூடிய ஆற்றல் அதற்கு இல்லைங்க. ஆனாலும் கூட நீங்கள் முறையாக நம்ம தேங்காய் எண்ணெயை வந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அந்த முடியினுடைய உறுதித்தன்மை வந்து பாதுகாக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து முடி உதரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட்டே வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு காலையில் ஏஞ்சி வந்து நம்ம குளித்தோம் அப்படின்னா உறுதித்தன்மை வந்து நிலை பெறுங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குளிக்கிறதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதன் பிறகு வந்து நம்ம ஒரு குளியலில் குளித்தோம் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்குங்க. நம்மளுடைய அந்த மேற்பகுதியும் சரி அதே மாதிரி முடியோடைய உறுதித்தன்மையும் சரி மிக சிறப்பாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் வந்து ஷாம்பு அப்போ வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதோடைய வேதிப்பொருட்கள் வந்து அதோடைய சிறப்பை தேங்காயினுடைய சிறப்பை வந்து குறைச்சிரும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இப்படி மிகச்சிறப்பு வாய்ந்த இந்த தேங்காயை வந்து இவ்வளவு சிறப்புகள் இருப்பதற்காகவே நம்ம இந்த தேங்காயை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் 2 வேறு என்ன அப்படின்னா ஹென்றி ஜார்ஜ் அவர்களுடைய பிறந்த தினம். மிகச்சிறந்த ஒரு அமெரிக்க எழுத்தாளருங்க நம்முடைய ஹென்றி ஜார்ஜ் அவர்கள். இவர் 1839 செப்டம்பர் 2 பிறந்தார். இவருடைய எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல இயக்கங்களை வந்து கொதித்து எழுந்த செய்யக்கூடிய ஆற்றல் கொடுத்ததாக அவருடைய எழுத்துக்கள் இருந்ததுங்க. அது வந்து அது மட்டும் இல்லை, இவருடைய அந்த பொருளாதார தத்துவங்கள் ஜியார்ஜியலிசம் எனப்படக்கூடிய இவருடைய அந்த எழுத்துக்கள் அனைத்தும் அந்த பொருளாதார தத்துவத்தையே வந்து பயன்படுத்தி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் எழுதிய அந்த முன்னேற்றம் மற்றும் வறுமை ப்ராக்ரஸ் அண்ட் பாவர்ட்டி என்கிற நூல் 1879 வெளியிடப்பட்டதுங்க. மிகப்பெரிய பல மில்லியன் மக்கள் வந்து அந்த புத்தகத்தை வந்து வாங்கி படித்தனர். அந்த அளவுக்கு வந்து விற்பனையானதுங்க அமெரிக்காவில். அதுக்கு முன்னாடி விற்பனையான பல புத்தகங்களை விட இந்த புத்தகங்கள் வந்து அதிக அளவில் வாங்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இவருடைய பொருளாதார தத்துவத்தில் முக்கியமாக ஹென்றி ஜார்ஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாம் விற்கக்கூடிய பொருட்கள், அதாவது நாம் விளைநிலங்களில் விளைவித்தக்கூடிய அந்த விவசாயினுடைய அந்த பொருட்கள் வந்து அந்த விலையை வந்து அவர்தான் நிர்ணயிக்கணும், அந்த பொருட்களுக்கான விலையை அவர்தான் நிர்ணயிக்க வேண்டும் என்பது தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு கொள்கையாக பார்க்கப்பட்டதுங்க. இப்படி மிகச்சிறந்த அந்த ஜியார்ஜிசம் தத்துவம் கொண்ட அமெரிக்க எழுத்தாளர் ஹென்றி ஜார்ஜ் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த செப்டம்பர் 2. மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.